ஹலோ மீடியா ஸ்டூடண்ட்ஸ் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் இந்த சாப்டர்ல இருந்து ரப்பர் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரும் லாஸ்ட் வீடியோல நேச்சுரல் ரப்பர் பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணும் இந்த வீடியோல சிந்தட்டிக் ரப்பரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த சிந்தடிக் ரப்பரை மேன்மேட் ரப்பர் ஆர் ஆர்டிபிஷியல் ரப்பர் இது மாதிரியும் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மூணு சிந்தடிக் ரப்பரை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒன்று நியோப்ரீன் இன்னொன்று பியூனா என் அண்ட் அத ஒன் பியூனா எஸ் ரப்பரோட ஸ்ட்ரக்சர் வெதர் இட் இஸ் நேச்சுரல் ரப்பர் ஆர் சிந்தட்டிக் ரப்பர் நம்ம வந்து ஒரு காம்பவுண்டை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன் பிகாஸ் அந்த காம்பவுண்டோட டெரிவேட்டிவ்ஸ் வச்சு தான் இந்த ரப்பரோட நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த ரப்பரோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டா ஒன் த்ரீ டையின் இந்த காம்பவுண்டோட நேமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நேமை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர் எழுதுறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது அந்த நேமை வச்சே நம்ம ஈஸியாக எழுதிடலாம் புரிஞ்சுக்கோங்க இந்த நேச்சுரல் ரப்பராகட்டும் ஆர் சிந்தட்டிக் ஆகட்டும் அவங்க எல்லாருமே இந்த பியூட்டா ஒன் த்ரீ டையின் அது டைரெக்டாக அந்த காம்பவுண்ட் வரும் ஆர் அந்த காம்பவுண்டோட டெரிவேட்டிவ்ஸ் இருக்கிற காம்பவுண்டோட அந்த அந்த காம்பவுண்டோட அதாவது பியூட்டா ஒன் த்ரீ டையினோட டெரிவேட்டிவோட பாலிமராக இருக்கலாம் முதல்ல இந்த பியூட்டா ஒன் த்ரீ டையினோட ஸ்ட்ரக்சர் நான் எப்படி எழுதின பாருங்க பியூட்டா அப்படின்னா ஃபோர் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குன்னு அர்த்தம் அதனால நான் ஃபோர் கார்பன் ஆட்டம்ஸை போட்டுவிட்டேன் டைஇன் ஈன்னா டபுள் பாண்ட் டைனா டூ டூ டபுள் பாண்ட்ஸ் இருக்கு அந்த டபுள் பாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் தேர்ட் பிளேஸ்லயும் இருக்கு ஸோ ஃபஸ்ட் கார்பன் இதுதான் இதுக்கு பக்கத்தில் ஒன் டூ த்ரீ தேர்ட் கார்பன் இதுக்கு பக்கத்தில் ஸோ நேம் வச்சு இவ்வளோ எழுதிட்டோம் இதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் எழுதுறது ரொம்ப ஈஸி ஒரே காம்பவுண்டு கனெக்ட் பண்ணிடுங்க இப்போ இந்த கார்பன் இந்த கார்பனுக்கு பக்கத்தில் நாலு பாண்ட் இருக்குன்னு ரெண்டு பாண்டு தான் இருக்குது ரெண்டு குறையுது ரெண்டு ஹைட்ரஜன் போட்டுடுங்க இந்த கார்பன் பக்கத்தில் மூணு பாண்டு தான் இருக்குது நாலு பாண்டுக்கு ஒன்று குறையுது ஒரு ஹைட்ரஜன் இந்த பக்கம் மூணு பாண்ட் இருக்குது ஒன்று குறையுது அதுக்கு பதிலாக ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பனுக்கு ரெண்டு பாண்ட் இருக்கு ரெண்டு குறையுது அதுக்கு பதிலாக ரெண்டு ஹைட்ரஜன் இதுதான் பியூட்டா ஒன் த்ரீ டையின் இந்த ரப்பரோட இந்த நியோப்ரீன் பியூனாயன் பியூனா எஸ்ல இந்த பியூட்டா டையின் டைரக்டா வரலாம் ஆர் இந்த பியூட்டா டையினோட டெரிவேட்டிவ் வரலாம் ஸோ எப்படி இருந்தாலும் பியூட்டா ஒன் த்ரீ டையின் அப்படிங்கிற பெயரையும் ஸ்ட்ரக்சரையும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பார்க்க போற மூணு ரப்பர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியோபிரீன் பியூனாயன் பியூனா எஸ் டைரெக்டாக இவங்களோட ப்ரிப்ரேஷன் இவங்கள எதுலேருந்து ஃபார்ம் ஆகுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில சில விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா அந்த இவங்களோட ப்ரிப்ரேஷனை தப்பு இல்லாமல் ஈஸியாக எழுத முடியும் இப்போ இந்த நியூ பிரீன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு மோனோமர் கிட்ட இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும் இது எல்லாமே பாலிமர்ஸ் இல்லையே அந்த பாலிமர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நேச்சுரல் ரப்பர் வீடியோலேயே டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நியோ வந்து யாரோ ஒரு மோனோமர் கிட்ட இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அதே மாதிரி இவங்களும் மோனோமர்ஸ் கிட்ட இருந்து ஃபார்ம் ஆயிருப்பாங்க இவங்களும் மோனோமர்ஸ் கிட்ட இருந்து ஃபார்ம் ஆயிருப்பாங்க இப்போ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா இந்த நியோ பிரீன் இருந்து ஃபார்ம் ஆகுறாங்களோ அந்த மோனோமர் ஒரே டைப்பான மோனோமர் வெர் அஸ் பியூனா

நியோப்ரீன் ஒரு சிந்தட்டிக் பாலிமர் சிந்தட்டிக் ரப்பர் அப்போ இதோட மோனோமர் யாரு அதாவது இந்த பாலிமர் யாருக்கிட்ட இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோப்ரீன் குளோரோபிரீன் இப்போ இதில் எதுவுமே நம்மளால கெஸ் பண்ண முடியாது குளோரோ குளோரின் இருக்கிறது மட்டும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் வேற ஏதாவது சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாது பட் நான் ரப்பர்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன் ஒன் த்ரீ பியூட்டா டையின் அல்லது பியூட்டா ஒன் த்ரீ டையின் ரெண்டுமே ஒன்று தான் அப்போ பியூட்டா நாலு கார்பன் போடுறேன் ஒன் த்ரீ டையின் இங்கே டபுள் பாண்ட் போடுறேன் இங்கே டபுள் பான் போடுறேன் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடுறேன் எவ்வளோ பாண்ட்ஸ் குறையுதோ அவ்வளவு ஹைட்ரஜன் போட்டுடுறேன் ஸோ இதுதான் பியூட்டா ஒன் த்ரீ டையின் இப்போ பாருங்க இது குளோரோப்ரீனோட பாலிமர் இப்போ குளோரோப்ரீன் ஃபார்மில் எவ்வளோ ஈஸி பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு கார்பன் ஐட்டம்ஸ் இருக்குல்ல இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனில் யாராவது ரெ ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது யாராவது ஒரு இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துருங்க புரியுதா இந்த ரெண்டு ஹைட்ரஜனில் யாராவது ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக சிஎல் போடுங்க இப்போ நான் இப்படி போடுறேன் சிஹெச் டூ டபுள் பாண்ட் சி இங்கே இருக்க ஒரு ஹெச் எடுத்துறேன்னு வச்சுப்போம் ஒரு சிஎல் கரெக்டா சிஹெச் டபுள் பாண்டு சிஹெச் அப்படியே எழுதிட்டேன் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு சிஎல் போட்டேன் அப்போ பாருங்கள் இது ஒன் இது டூ இது த்ரீ இது ஃபோர் அப்போ இது ஒன் த்ரீ பியூட்டா டையின் தான் ஆனால் அதில் செகண்ட் பொசிஷனில் சிஎல் வருது அப்போ டூ குளோரோ பியூட்டா ஒன் த்ரீ டையின் கரெக்டா இது தான் இது பாலிமரைஸ் ஆச்சுன்னா கிடைக்கிறது தான் நியோப்ரீன் ரொம்ப சிம்பிள் இதோட ஸ்பெஷாலிட்டி பாருங்கள் ரப்பரோட நேச்சுரல் ரப்பரோட ரொம்ப சுப்பீரியா இருக்குது இது மேலே எந்த கெமிக்கலும் ஆக்ட் பண்ணாது நோ ரியாக்ஷன் சரியா அதனால தான் இதோட யூஸ் பாருங்கள் கெமிக்கல் கண்டெய்னர்ஸை கெமிக்கல் சப்ஸ்டன்சஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னர்ஸ் செய்கிறதுக்கு இந்த நியோப்ரின் யூஸ் ஆகுது கன்வெயர் பெல்ட்ஸ் செய்கிறதுக்கும் யூஸ் ஆகுது ரைட் இப்போ வந்து இந்த நியோப்ரின் ப்ரிப்பரேஷனுக்கான ஈக்குவேஷனை நம்ம எழுத போகிறோம் நியோப்ரீன் யாரோட பாலிமர் குளோரோப்ரீனோட பாலிமர் அப்போ இங்கே மோனோமர் யாரு குளோரோப்ரீன் அதனால அதை முதல்ல எழுதணும் சிஹெச் டபுள் பாண்ட் சி சிஎல் சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் பியூட்டா ஒன் த்ரீ டையின்ல செகண்ட் பொசிஷனில் சிஎல் போட்டுரும் அவ்வளவுதான் இது பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் லார்ஜ் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வில் ரியாக்ட் அதனால என் போட்டுடுறேன் ஸோ பாலிமரைசேஷன் நடக்குது ப்ராடக்ட் எழுதுறப்ப எப்படி எழுதணும்னு நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பாண்டில் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுடணும் இங்கே இருக்கிற அப்படியே ஸ்ட்ரக்சர் அப்படியே எழுதணும் டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டாக மாற்றணும் சிங்கிள் பாண்டை டபுள் பாண்டாக மாற்றணும் இந்த அடிஷன் பாலிமரைசேஷனில் அப்படி போடணும் சைடில் இருக்கிறதா ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே போட்டுடணும் ஸோ சிஹெச் டூ டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டாக மாற்றுறேன் சி போடுறேன் சைடில் இருக்கிறத அப்படியே போட்டுடுறேன் சிங்கிள் பாண்டை டபுள் பாண்டாக மாற்றுறேன் சிஹெச் அப்படியே போட்டுடுறேன் டபுள் பாண்டை சிங்கிள் பாண்ட் ஆக்கிடுறேன் சிஹெச் அப்படியே போட்டுடுறேன் பெரிய பாண்ட் போடுறேன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன் கீழே என்ன போடுறேன் இங்க பெருசா ஒரு கண்டிஷன் கிடையாது இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷன் நடக்கும் ஸோ அதை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் அவ்வளோதான் examination பாயிண்ட் ஆஃப் view உங்களுக்கு கொஸ்டின் கேட்டா கூட வாட் இஸ் நியோ அப்ரீன் ஹவு இட் இஸ் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு கேட்கலாம் கிவ் இட்ஸ் யூசஸ் கேட்கலாம் ஓகே ஸோ இதை பேஸ்டும் ஒன் மார்க் கொஸ்டின் இருக்கலாம் Now let's move on to the next rubber which is Buna N. Buna N அப்படின் சொல்ரப்ப அது ஒரு synthetic rubber அதை யாரக்கிட்ட இருந்து prepare பண்ணலாம் யார catalyst யூஸ் பண்ணலாம் நீங்க memorize பண்ணவே தேவியே கடையாது பேரே உங்களுக்கு நர்ரைய clue hint குடுக்கும் பருங்க இந்த BU இருக்கில்லையா இது எதா denote பண்ணுது நான் நீங்கள் யாவோச்கோங்க, it denotes பியூட்டா ஒன் த்ரீ டையின் ஸோ கண்டிப்பாக இங்கே வர்ற மோனோமர் மோனோமரில் ஒன்று பியூட்டா ஒன் த்ரீ டையின் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே இந்த நியோப்ரீன் அப்படிங்கிறது ஒரே ஒரு டைப் ஆஃப் மோனோமர்கிட்ட இருந்து ஃபார்ம் ஆகும் அதுதான் குளோரோப்ரீன் பார்த்தோம் பியூனாயன்னும் பியூனாயஸும் ரெண்டு டைப் ஆஃப் மூனோமர் ஸோ இது ஒரு மோனோமர் இது ஒரு மோனோமர் மோனோமர் ஒன் அப்போ இன்னொரு மோனோமர் வேணும்ல அது யார் அப்படின்னா எண்ணு தான் அதுக்கு ஷார்ட்கட்டு எண்ணுனா நைட்ரைல் என்ன நைட்ரைல் அக்ரிலோ நைட்ரைல் அதுக்கு இன்னொரு பேர் வைனைல் சயனைடு அக்ரிலோ நைட்ரைல் எப்படி ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி பியூனா எண்லேயும் ஈஸி பியூனா எஸ்லேயும் ஈஸி அப்படியே ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணாதீங்க பாருங்கள் அக்ரிலோ நைட்ரைல்னா நீங்கள் எத்திலீன் எத்திலீன்னா என்னது சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூ இல்லையா இதில் ஒரு ஹெச்சை எடுத்துட்டு அந்த ஹெச்சுக்கு பதிலாக சிஎன் போடுங்க அதுதான் அக்ரிலோ நைட்ரைல் எவ்வளோ சிம்பிள் பாருங்கள் டைரக்டாக சிஹெச் டூ டபுள் ஒன் சிஹெச் சிஎன்னு படித்தா நம்ம மறந்துடுவோம் நீங்கள் எத்திலீன் ஞாபகம் வச்சுக்கோங்க எத்திலீனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக சிஎன்னை போடுங்க அப்போ அது அக்ரிலோ நைட்ரைல் ஆர் வைனல் சைனைட் பாருங்கள் பியூனா என் ரெண்டு டைப் ஆஃப் மோனமர் கிட்ட இருந்து ஃபார்ம் ஆக போது அதுல ஒருத்தர் பியூட்டா ஒன் த்ரீ டையின் இன்னொரு மோனமர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னொரு மோனமர் மோனோமர் டூ இந்த ரெண்டும் டிஃப்ரெண்டா இருக்கு மோனோமர்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகிற ஒரு பாலிமர் இந்த பியூனா என் இந்த என் பாருங்க பியூக்கு ஒரு அர்த்தம் சொல்லியாச்சு ஒரு அர்த்தம் சொல்லியாச்சு இந்த இருக்கல திஸ் டினோட்ஸ் சோடியம் ஸோ சோடியம் தான் இங்கே கேட்டலிஸ்ட் ஸோ ஹீட் பண்ணணும் இந்த மூட சேர்த்து அப்போ நமக்கு பியூனா எண் கிடைக்கும் இப்போ இந்த பியூனா எண்ணோட ப்ரிப்ரேஷன்னு நம்ம எழுதிடலாம் ப்ரிப்ரேஷனுக்கான ஈக்குவேஷன் எழுதிடலாம் யார் இருந்து ஃபார்ம் ஆகுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதோட பேரில் இருக்குது பாருங்கள் முதல்ல பியூட்டா ஒன் த்ரீ டையின் நான் எழுதிடுறேன் சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் சிங்கிள் பாண்ட் சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் டூ இதுதான் பியூட்டா டையின்னு இதை எப்படி மனப்பாடம் பண்ணாமல் எழுதுறது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் ப்ளஸ்ஸு இந்த அக்ரிலோ நைட்ரையில் நீங்கள் முதல்ல சிஹெச் சிஎன்னு போட்டுருங்க எப்படி ஆ டபுள் பாண்ட் சிஹெச் டூ இப்படி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ப்ராடக்ட் எழுதுறது ஈஸியாக இருக்கும் என் போட்டுருங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ண போகிறாங்க லார்ஜ் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ரியாக்ட் பண்ண போகிறாங்க இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹீட் பண்ணணும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படியே கனெக்ட் பண்ணி போட்டுடணும் இப்போ ப்ராடக்ட் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு பெரிய ப்ராக்கெட் போடணும் பாண்ட் போடணும் டபுள் பாண்டெல்லாம் சிங்கிள் பாண்ட் ஆக்கிடணும் சிங்கிள் பாண்டெலாம் டபுள் பாண்ட் ஆக்கிடணும் சைடில் இருக்கிறத அப்படியே போட்டுடணும் அப்போ பாருங்கள் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ ப்ளஸ் எடுத்துகிட்டா என் எடுத்துகிட்டா அப்படியே கனெக்ட் பண்ணுறேன் சிஹெச் சிஎன் சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ ஒரு பெரிய பாண்ட் போட்டு ப்ராக்கெட் போட்டு என் போட்டுடுறேன் ஸோ இது தான் பியூனா என் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க இந்த இந்த ஸ்ட்ரக்சரே இப்படி திருப்பி போடணும் மறந்துடாதீங்க இப்படி நேராக போட்டிங்கன்னா நம்ம மாற்றி எழுதிடுவோம் இந்த பியூனா எண் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் ஹோஸ் பைப்ஸ் டேங்க் லைனிங்ஸ் இதெல்லாம் செய்யறதுக்கு யூஸ் ஆகுது அவ்வளவுதான் இப்போ நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு பியூனா எஸ் பியூனா என் மாதிரியே பியூனா எஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் எப்படி பியூனா எண்ல இருந்து சில இண்டிகேஷன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி பியூனா எஸ்லேயுமே பியூ பியூ எதை டினோட் பண்ணோம்னா பியூட்டா ஒன் த்ரீ டைன்னு டினோட் பண்ணும் எஸ் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணும்னா ஸ்டைரீனை பண்ணும் என் ஏ அப்படிங்கறது எதை டினோட் பண்ணும்னா சோடியம் டினோட் பண்ணும் ஸோ இந்த ரெண்டு மோனமர் பாருங்க டூ டிஃப்ரெண்ட் மோனோமர்ஸ் இவங்களோட பாலிமரைசேஷனால ஃபார்ம் ஆகுறதுதான் பியூனா எஸ் ரப்பர் இப்போ இந்த ப்ரிப்ரேஷனுக்கான ஈக்குவேஷன் எழுதிடலாம் நான் ஸ்டைரின் பத்தி இல்லையா அக்ரிலோ நைட்ரெயல் சொன்ன மாதிரி தான் ஸ்டைரீனோட ஃபார்முலாவையும் நீங்கள் மெமரைஸ் பண்ண தேவையில்லை எத்திலீனை ஞாபகம் வச்சுக்கோங்க சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூ இப்போ பியூனா என் வர்றப்போ அக்ரிலோ நைட்ரெயில் ஒரு ஹெச் எடுத்துகிட்டு சிஎன் போட்டுக்கணும்னு சொன்னேன் பியூனா எஸ் வர்றப்போ எத்திலீனில் இருக்க ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் பென்சின்றிங்க போட்டுக்கோங்க ஓகே இதுதான் ஸ்டைரின் இதுக்கு வைனை பென்சீன் வைனைல் பென்சின் ஒரு வினைல் பென்சின் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறேன் பாருங்க பியூட்டா ஒன் த்ரீ டைன்னு எழுதுறேன் என் சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் சிங்கிள் பாண்ட் சிஹெச் டபுள் பாண்டு சிஹெச் டூ ப்ளஸ் என் இதை இப்படி மாற்றி போட்டுக்கணும் மறக்காமல் மாற்றி போட்டுக்கோங்க சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் டூ இந்த கார்பன் கூட பென்சின்றிங்க கனெக்ட் பண்ணிடுங்க அவ்வளோதான் இது ரியாக்ட் பண்ணுது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடி சோடியம் ஹீட் பண்ணுறோம் அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணணும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பாண்ட் போடணும் ஒரு பெரிய ப்ராக்கெட் போடணும் சிங்கிள் பாண்டை டபுள் பாண்ட் ஆக்கணும் டபுள் பாண்டை சிங்கிள் பாண்ட் ஆக்கணும் நான் எப்படி மாற்றிட்டு வரேன் பாருங்கள் சிஹெச் டூ ப்ளஸ்ஸை எடுத்துடணும் என்னை எடுத்துடணும் சிங்கிள் பாண்ட் போடணும் என்னை கனெக்ட் பண்ணணும் சிஹெச் பென்சின் ரிங்கை போட்டுடணும் டபுள் பாண்டை சிங்கிள் ஆக்கணும் சிஹெச் டூ ஒரு பெரிய பாண்ட் போட்டுடணும் பெரிய ப்ராக்கெட் போடணும் இந்த ரெண்டு எண்ணுக்கு பதிலாக கீழே ஒரு எண் போட்டுடணும் இந்த ரப்பருக்கு எஸ்பிஆர் அப்படின்னு ஒரு பேருக்கு மறந்துடக்கூடாது ஓகே ஸோ இதுதான் ஈக்குவேஷன் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் எல்லாமே நேம்லேருந்தே நம்ம இன்ஃபர் பண்ணிக்கலாம் இதை ப்ரிப்பேர் பண்ணுறப்ப பியூட்டாடையின் த்ரீ பார்ட்ஸ் எடுத்திங்கன்னா இதை ஒன் பார்ட் எடுக்கணும் த்ரீ இஸ் டு ஒன் ரேஷியோவில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் நம்ம ஹீட் பண்ணணும் ஸோ இவ்வளோ தான் சிந்தட்டிக் ரப்பர் மூணு ரப்பரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ப்ரிப்ரேஷன் அந்த ஃபார்முலாலாம் எப்படி எழுதுறது இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ தேங்க்யூ